நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பல் சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபிஸ் கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன செய்யறீங்க? சோ மசாலா கடலை பண்ணலாமா? கடலை கொடுமா. இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவுமா. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. கொஞ்சம் காரப்பொடி. உப்பு. கரம் மசாலா பொடி கொஞ்சம். இது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ காரம் தேவையோ எவ்வளோ கரம் மசாலா வாசனை வேணுமோ அவ்வளோ. அது இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாக விடணும். சார், எல்லாரும் வந்து இது ஒரு விஷயத்துல ஸ்பெஷலாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி, பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி, ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நார்த் இந்தியன் ரெசிபிஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நான் இப்பயும் சொல்லிக்க மாட்டேன். இல்லை, எல்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்ன்றதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படி சொல்லிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்கம்மா, இதுக்கு ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நம்ம இதை உதுத்து போடணும், அது அதனால அது டைட்டா இருக்கிற மாதிரி தான் பிசைஞ்சு பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப பிஷ்கின் இருக்க மாதிரி இருந்தா ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போடலாம். வேணுமாமா? சில பேர் இஞ்சி பூண்டு விழுது போட்டுப்பாங்க, இஷ்டப்பட்டவங்க அது போட்டுக்கோங்க. மசாலா கடலைனா வெறும் கரம் மசாலா மட்டும்தான் இருக்கும் அதுல. பொரி வந்து நம்ம குழந்தைல பொரி, அதுல நிலக்கடலை சேர்ந்த ஒரு கலவை அது. அதுவும் அப்பல இருந்து நாங்கெல்லாம் சாப்பிடுவோம், சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து. இந்த பொரி வித் கடலை, அந்த மசாலா பொரி எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் ரொம்ப. லீவ் நாள்லாம் வேற எங்களுக்கு பொழுது போகாது, என்ன பண்ற? குழந்தைகளுக்கு எல்லாமே இதுதான் வருது. ஒண்ணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் உள்ள இருக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா. ஆமா, அதெல்லாம் எடுத்து வர முடியுது. இது காஞ்சிடுத்து கடலை போட்டப்புறம் எல்லாம் நுரைச்சு நிக்கிறது இல்லையா, இது ரெடி ஆனதும் இந்த கடலை மாவு எல்லாமும் வெந்ததும் இந்த நுரைச்சு இருக்கிறதெல்லாம் அடங்கி வெறும் தெளிவா எண்ணெயா தெரியும், அப்பதான் எடுக்க முடியும். சும்மா இப்போ சிலர் வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா மசாலாவும் வேர்க்கடலையும் எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வந்துடும் இல்லைங்களா, அது பிரியாம இருக்க என்ன பண்ணலாம்? அதுக்குதான் இந்த எண்ணெய் விடுறோம். சூடாடி சூடான எண்ணெயை விட்டோம்னா அது பைண்ட் ஆயிக்கும் கடலையோட. பின்ன கடலையும் வந்து பச்சை கடலையா இருக்கிறத விட கொஞ்சம் வறுத்த கடலையா வச்சிருந்தீங்கன்னா நல்லா பைண்ட் ஆயிடும். ஓகே. பச்சை கடலை வந்து உங்களுக்கு பொரியறதுக்கு ரொம்ப நாழி ஆகும், மேல இருக்கிற கடலை மாவெல்லாம் வெந்துடும், உள்ள கடலை வேகவே வேகாது, அப்புறம் அது ஒரு மாதிரி நொசுக்கு நொசுக்குன்னு இருக்கும். அதுக்கு வறுத்த கடலையா இருந்ததுன்னா நல்லா இதுவா வந்துடும். ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன சமாச்சாரம் அவ்வளவுதான், நம்மளால பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதே இல்லை, எல்லாமே நம்மளால பண்ண முடியும்.
ரெடி ஆயிடுதுப்பா. பார்த்தா நீங்க இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுது, கலரும் நல்ல இதுவா வந்துருக்கு பார்த்தீங்களா. எடுத்துடலாம். நல்ல பலகார கடையில நிக்கிற எஃபெக்டும் வந்துருச்சு வாசமா. நம்ம நல்ல பெரிய கடையா வேற எடுத்திருக்கோமா, நல்ல பெருசு பெருசா இருக்கு. இதுக்கு மேல கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்த கடலைங்கிறதுனால நமக்கு ஈஸியா குவிக்கா எடுத்து, பச்சை கடலையா இருந்தா அது இன்னும் டிலே ஆகும். நீங்க சொன்ன மாதிரி உள்ள வழிபடாமையும் இருக்கும். சுடுறதுப்பா கொஞ்சம் ஆறணும். மசாலா கடலை நம்ம இதுக்காக வந்து கடைக்கடையா தேடி அலைஞ்சு வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதை எவ்வளோ வந்து சுலபமா வீட்டில் ஆரோக்கியமா செய்யலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதமா ஃபைனல் டச்சா சாட் மசாலா வர போட்டு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும். நீங்க சொன்ன மாதிரி வறுத்த கடலை நம்ம எடுத்ததால ஈஸியா குக் ஆயிடுச்சு. அண்ட் மசாலா நீங்க சேர்த்த அளவும் வந்து கரெக்டான காரம் எல்லாத்தோட இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூமா. சரி, நீங்களே மசாலா கடலை எப்படி வந்து செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க.